ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனலில் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டுருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டராக இருக்கும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் நான் இப்போது ஒரு டென் டேஸாக வீடியோஸ் போடலை எனக்கு கொஞ்சம் உட முடியாதனால இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக வீடியோ வந்துட்டு டூ டேஸ் ஒன்ஸ் நான் போடுறேன் இனி இது மாதிரி லாங் கேப் இல்லாமல் டூ டேஸ் ஒன்ஸ் டெய்லி வீடியோ போடுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா படிகாரம் வசம்பை வைத்து நாம் வீட்டில் சேர்த்து வைத்தால் என்ன மாதிரி பலன்கள் உண்டாகுன்றதை தான் பார்க்க போகிறோம் இந்த படிகாரம் வசம்பை நம்ம வீட்டில் ஒன்று சேர்த்து கட்டி வைப்பதனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பணம் வந்துட்டு இருந்து கொண்டே இருக்கும் பணம் தட்டுப்பாடு என்பதே இருக்காது நாம் யாருக்காவது கடன் கொடுத்துட்றோம் அந்த பணம் வராமல் ரொம்ப இருந்துச்சுன்னா அந்த பணம் நமக்கு தானாகவே வந்து சேரும் அதை எப்படி பண்ணணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டு பொருட்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரொம்பவே வரும் வசியம் உள்ள பொருட்கள் தான் சொல்லலாம் படிகாரம் வசம்பு ரெண்டத்தை பற்றியும் தனித்தனியாகவே அதனுடைய ஆன்மீக பலன்கள் என்னென்னன்றதை நான் வீடியோவாக போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து நான் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த இரண்டு பொருட்களை நம்ம ஒன்று சேர்த்து வைப்பதனால் என்ன மாதிரி நன்மைகள் நமக்கு உண்டாகுன்றதுனா வராத கடன் வந்து நமக்கு வந்து சேரும் அது மாதிரி நம்ம வீட்டில் வந்துட்டு பொருட்களோ இல்லை நகையோ இல்லை பணமோ யாராவது வாங்கி ஏமாற்றப்பட்டிருந்தாலோ ஏமாத்திட்டு தராமல் இருந்தாலோ அந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து சேரும் இந்த மாதிரி செய்கிறதுனால அப்புறம் பண வரவு அதிகரிக்கும் இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வித்தியாசம் கன்ஃபார்மாக நூறு பெர்சன்டேஜ் தெரியும் உங்களுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் படிகாரம் கொஞ்சம் வசம்பு ஒரு வச்சுட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க பொட்டு மாதிரி வச்சுக்கோங்க வசம்புக்கும் வைங்க படிகாரத்துக்கும் வைங்க அதுக்கப்புறமா அந்த வெச்ச பொருட்களை ரெண்டுத்தையும் ஒரு மூட்டை மாதிரி நீங்கள் வந்துட்டு கட்டிடணும் கட்டிட்டு அந்த மூட்டை மஞ்சள் கலர் துணியில் கட்டியிருக்கோம் இல்லைங்களா அந்த மூட்டைக்கும் நீங்கள் மஞ்சள் குகமும் வைக்கணும் பொட்டு வைக்கணும் வைத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை வந்துட்டு உங்களுடைய வாசல் நிலைவாசல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வெளிப்புறத்தில் நீங்கள் வந்து வாசலை பார்த்தவாறு நீங்கள் இந்த மூட்டையை கட்டிடணும் கட்டிட்டு டெய்லி நீங்கள் அதுக்கு தூப தீபம் காமிக்கணும் அப்புறம் வீட்டில் எப்போல்லாம் பூஜை பண்ணுறோமோ அப்போ கற்பூர ஆராய்ச்சி காமிக்கணும் தீபமும் காமிக்கணும் இப்போ இந்த விஷயத்த நம்ம எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் நல்ல நாளாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு முகூர்த்த நாளாக பார்த்து எடுத்துக்கோங்க இல்லை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள் என்ன இருக்குது இல்லைங்களா அதில் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் கண்டிப்பாக பண்ணணும் அந்த நேரம் பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக கருதப்படுது ஏன்னா எல்லா கடவுளுடைய ஆசிர்வாதங்களும் அந்த நேரத்தில் நமக்கு நூறு சதவிகிதம் கிடைக்கும்ன்றது ஐதீகம் காலையில் நீங்கள் பிரம்மமுகூர்த்தத்தில் இருந்து குளித்துட்டு நீங்கள் சுத்தபத்தத்தோட இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டு வாசலில் கட்டிவிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிஞ்சால் பூவும் வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் கலர் மூட்டை மாதிரி செய்கிறோம் இல்லைங்களா அதுக்கு பூவும் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம வீட்டில் விளக்கேற்றுறப்போ நார்மலாக சுவாமிக்கு காமிக்கிற மாதிரி இந்த மூட்டைக்கும் நீங்கள் துபதிவும் காமிச்சுக்குவாங்க அவ்வளோதான் இதை வந்துட்டு நீங்கள் கட்டி முடிச்சுட்டு ரெகுலராக அதை மாதிரி செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு நல்லாவே விரு வித்தியாசம் தெரியும் பணம் கஷ்டமும் இருக்காது அதை மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா அந்த பணம் வந்து ரொம்பவே நீங்கள் இழுத்து பறித்து கேட்டுட்டு இருப்பீங்க அவங்க தராமல் அவங்கள ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி பட்டவங்களும் தானாகவே மனசு மாறி வந்து உங்கள் கிட்ட உங்கள் பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பாங்க அந்தளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறது எனக்கு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ப்ளீஸ் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்